அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, சிவலிங்கத்திற்கு மஞ்சள் குங்குமம் கொண்டு அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். சிவனை எந்தெந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யணும், எந்தெந்த பொருட்களால் அபிஷேகம் செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு ஒரு விதியாகவே சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு பொருளுக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு ஒரு பொருளை கொண்டு நம்ம சிவபெருமானை அபிஷேகம் செய்வதா கட்டாயம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அபிஷேகத்தில் நடந்த ஒரு அற்புதமான வீடியோ பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவுடைய ஒரு சின்ன குளிப்பை தான் முன்னாடி வச்சுருப்போம். இந்த வீடியோவில் அப்படி என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய 10 Minutes Talk சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது போன்ற அபிஷேகத்தை நேரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிவனை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியங்கள் கலந்து அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நோய் நீங்கி நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கோமியம் கலந்த பஞ்ச கவ்யத்தை 10 குடம் அபிஷேகம் செய்தால் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கி மாசு மறுவற்ற தேகம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. சிவனுக்கு பூஜைகளும் அபிஷேகங்களும் ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்றது சிவபக்தர்களுடைய ஒரு மந்திரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆலயங்களில் தெய்வ திருமேனிகளுக்கு அபிஷேகம் செய்யப்படுது. அபிஷேஷனம் அப்படின்னு இதற்கு பெயர் இருக்குது. அபிஷேகம் என்றால் ஈரமாக்குதல், நனைத்தல். இதற்கு இன்னொரு பெயர் தான் ஜலார்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜலம் அப்படின்னா நீரை குறிக்கும். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். நீரை வைத்து நிகழ்த்தப்படக்கூடிய மிகப்பெரிய கிரியை தான் அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த அபிஷேகமானது உலக தட்பவெட்ப நிலையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அதனால தான் அபிஷேகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தனாபிஷேகம், விபூதி அபிஷேகம், கலாச அபிஷேகம் இவற்றை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற அபிஷேகங்களை பார்க்கக்கூடாது அப்படின்றது ஆகம விதியாக சொல்லப்படுது. இதெல்லாம் ஒவ்வொரு அபிஷேகத்தின் போதும் ஏற்படக்கூடிய ஆற்றலை கணக்கிட்டு விதிக்கப்பட்டவையாக இருக்கலாம் அப்படின்னும் இப்போது பாலாபிஷேகம், தைராபிஷேகம் போன்றவற்றை பக்தர்கள் காணுபடியுமே செய்கிறாங்க. அப்படி பழகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அபிஷேகம் செய்யும்போது பெரும் பகுதி அபிஷேகத்தை முன்கூட்டியே செய்து விடுவாங்க. இருந்தாலுமே பக்தர்களுடைய திருப்திக்காக அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் கொஞ்ச நேரம் அபிஷேகம் செய்வாங்க. காளிகாம்பாள் ஆலயத்தில் கூட நண்பகல் அபிஷேகம் திரை போட்டு தான் செய்யப்படுது. இதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் 10 லட்சம் ரூபாய் நம்ம கட்டினாலும் நம்ம அந்த அபிஷேகத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த விதிமுறை பின்பற்றப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த வழக்கம் எல்லா இடங்களிலும் இருந்திருக்கும் அப்படின்றத அறிய முடியுது. இல்லது வராது, உள்ளது மறையாது அப்படின்றது போல தான் சொல்லப்படுது. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும்போது அதன் மேல் பகுதியிலிருந்து தான் செய்யணும். பானத்துடைய உச்சியில் வட்டமாக கட்டப்பட்ட பூக்களை வைத்து தான் அபிஷேகம் செய்யணும். எந்த வகை மலரால் வேண்டுமானாலும் வளையம் அமைக்கலாம். அதை சுவாமியின் சிறசில் வைத்து அபிஷேகம் செய்தால் கீழே விழாது. இந்த வளையத்துக்கு இண்டம் அப்படின்னு பெயர் இருக்குது. மற்ற தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்கிறப்போ சிறசில இண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் வளையத்தை வைக்க வேண்டும். அபிஷேகத்தின் போது தான் அப்படின்னலாம் கிடையாது. எப்போதுமே இண்டம் வைக்கலாம். சிவலிங்கத்தை வெறுமனே பார்க்கக்கூடாது. அதோட உச்சியில் ஒரு சிறு மலர் யாவது எப்போதுமே வைத்திருக்கணும். அதோட மேல் பகுதிக்கு ஈசான முகம் அப்படின்னு பெயர் இருக்கு. ஈசனுடைய மற்ற 4 முகங்களான சத்யோஜாதம், வாமதேவம், தத் புருஷம், அகோரம் ஆகியவை மற்ற 4 திசைகளையும் குறிக்கிறது. முருகப்பெருமானை ஈசன் தோற்றுவிக்கும் போது அதோ முகம் என்றும் 6வது முகத்துடன் இருந்திருக்காரு. இந்த முகம் கீழே இருப்பதாகவும், கீழே என்றால் கீழ் நோக்கிய பார்வை அப்படின்னு கிடையாது. உள்ளே சென்று பார்க்கக்கூடியது முருகனுக்குரியதா சொல்லப்படுது. குறி சொல்கிறவங்க அருள்
செல்வாக்கு சொல்கிறவங்களை எல்லாம் பார்க்க முடியும். அவங்க முருக உபாசகர்களாக இருப்பாங்க. முருகனை உபாசிக்க ஒருவருடைய உள்ளிருக்கும் ரகசியங்களை அறியக்கூடிய ஆற்றல் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக சிவலிங்கத்துடைய ஈசான முகத்துக்கு தான் அபிஷேகம் செய்யணும். பானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கோமுகியுடன் கூடிய அகன்ற பகுதியை ஆவுடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோமுகி வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து தான் இருக்கணும். ஆ என்றால் பசுவு குறுக்கிறது, அதாவது ஜீவாத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த ஆவுடையார்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னும், இங்கிருந்து தான் அனைத்து உயிர்களும் வெளிப்பட்டதாகவும், இது அம்பாள் பாகம் எனப்படுவதால் கண்டிப்பாக இதன் மீது ஆடை சார்த்தி தான் அபிஷேகம் செய்யணும். இங்கே ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். அதாவது நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆலயங்களை சீரமைக்க முயற்சி செய்கிறப்போ அந்த ஆலயத்துடைய நிலை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள படையெடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது ஆவுடையாருக்கு ஒரு ஆடை சார்த்தி சிவலிங்கத்துடைய சிறுசில் ஒரு மலரை வச்சுட்டு தான் எடுக்கணும். திருப்பணி செய்கிறவங்க இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. என்ன கேட்டால் சிவலிங்கம் அப்படின்றது பிரபஞ்சத்துடைய வடிவமாக இருக்குது. அதில் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்திருக்கு. அதோட கீழ்பாகம் பிரம்மமாகவும், நடுப்பகுதி விஷ்ணுபாகம் அப்படின்னும், மேல்பகுதி ருத்ரபாகம் அப்படின்னும் சொல்லப்படுது. இவ்வளவு ஆற்றல்களும் அடங்கிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறப்போ நமக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், கோபம், ஆவேசம், வளர்ச்சியின்மை இவற்றையெல்லாம் அகற்றப்பட்டு மலர்ச்சியுடையவர்களாக மாறுவோம். எல்லா ஜீவராசிகளுக்கும் இதோட பயன் சென்று சேரும். அப்படி ஒரு மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரியை தான் அபிஷேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சார்த்துவாங்க. நமக்கு சிறு வயதில் தலையில் நன்றாக எண்ணெய் தேய்த்து விடுவாங்க. அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை போக்கி குளிர்ச்சி ஏற்படுத்தும். அதே போல் செய்யப்படுவது தான் இந்த அபிஷேகம். தெய்வ சந்நிதியில் சுற்றிலும் விளக்குகள் இருக்கும், நாமளும் செல்வோம். அதனால் ஏற்படக்கூடிய வெப்பம் தெய்வ திருமேனியில் தங்கும். அதை போக்குறதுக்காக தான் இந்த எண்ணெய் காப்பு. எண்ணெய் காப்பு சாற்றும் போது நன்றாக தலையில் தேய்த்து விடணும். அது கல் கிடையாது, சாத்தால் சுவாமி தான். கை கால்களை பிடித்து உபசாரம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. வஸ்திரம் சாற்றி தான் அபிஷேகம் செய்யணும். பிறகு இதற்கென உள்ள பொடி வகைகளை கொண்டு நன்றா தேய்த்து விடணும். எண்ணெய் பிசுக்கெல்லாம் அகன்றுவிடும். பிறகு பால், தயிர், பழரசம் இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். இந்த செயல்களை எல்லாம் பயபக்தியோடு செய்யணும். இப்படி செய்யப்படக்கூடிய அபிஷேகத்தால அனைத்து உலகங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது. ஒவ்வொரு அபிஷேகத்திற்குமே தனித்தனியான பலன்கள் இருக்கு. ருத்ராபிஷேகம் செய்தா மன அமைதி கிடைக்கும், அனைத்து கவலைகளும் நம்மை விட்டாகலும். அதனால தான் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. வீடுகளில் இதையெல்லாம் முறையாக நம்ம செய்ய முடியாது. ஆலயத்துக்கு சென்றால் அனைத்தும் முறைப்படி இருக்கும். அம்மா சமைத்து வைத்திருக்கிறாங்க, போய் சாப்பிடுவது தான் பாக்கி அப்படின்றது போல தான் இந்த விஷயமும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி அபிஷேகம் செய்கிறப்போ அதோட சக்தி உடனே எல்லா இடங்களுக்கும் பரவும். தொடர்ந்து செய்ய அனைத்து மக்களுக்கும் அந்த சக்தியானது அவங்கள சென்று சேரும். எவ்வளவு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு சுவாமிக்கு நைவேத்தியங்களையும் படைக்கணும். நம்ம அதிக நேரம் குளித்தா என்னாகும், அதிகமாக பசி எடுக்கும். சுவாமிக்கு 100 படி பால் அபிஷேகம் செய்துட்டு 2 வாழைப்பழங்களை நைவேத்தியம் செய்யக்கூடாது. 100 படி அபிஷேகம் செய்தால் 50 படியாவது நைவேத்தியம் படைக்கணும். நம்ம 2 லிட்டர் பால் கொடுக்குறோம் அப்படின்னா 1 லிட்டர் அபிஷேகத்துக்கு பயன்படுத்திட்டு 1 லிட்டர் பாலை நைவேத்தியமாக செய்து விடுவாங்க. நைவேத்தியம் சீனே துர்பிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிவேதனம் குறைய குறைய வளர்ச்சி குறையும் அப்படின்னு பொருள் இருக்குது. நாட்டுக்கு இது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய அபிஷேகம் செய்து நிறைய நைவேத்தியம் செய்தால் பெரிய அளவு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நினைக்க தோன்றும். எதற்குமே ஒரு வரையறை இருக்குது. அபிஷேகம் செய்ய 24 நிமிடங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதற்கு மேல் செய்யக்கூடாது. அந்த 24 நிமிடத்துக்குள்ளே எல்லா அபிஷேகங்களையுமே முடிச்சிடணும். அபிஷேக பொருட்கள் அதிகமாக இருந்தால் காலை பூஜை, நண்பகல் பூஜை, மாலை நேர பூஜை இப்படி காலங்களை பிரித்து கொண்டு செய்வாங்க. சுவாமி மீது ஆடையும் பூக்களும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்படி எல்லாவற்றையும் சரியான முறையாக செய்தால் தான் அந்த ஆலயத்தில் சாநித்தியம் நிறைந்திருக்கும், பக்தர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும், நாட்டில் செழிப்பும் நிம்மதியும் நிலவும். ஒரு சிலை வடிவமைக்கப்படுது, அது பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் அமைக்கப்படுது, அதோடு வேலை முடிவது கிடையாது. சரியாக பராமரிக்கப்பட வேண்டியது தான் ரொம்ப அவசியம். இல்லைன்னா அதோட முழு சக்தி நமக்கு கிடைக்காம போயிடும். அபிஷேகம் முடிந்ததும் தூய்மையான ஆடையால் நன்றாக துடைத்திடணும். பிறகு சுவாமிக்கு வேறு ஆடை சாற்றி வழிபடணும்.
சிலர் களைந்த ஆடையே சாற்றுவாங்க, அப்படி செய்யவே கூடாது. இது தர்மகர்த்தா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும், சுவாமிக்கான வஸ்திரம் இருக்கிறதா, மலர்கள் இருக்கிறதா, இன்னம் இருக்கிறதா, நைவேத்திய பொருட்கள் இப்படி என்ன இருக்கிறது அப்படின்னா, அது எந்த முறையில் பயன்படுத்துவது உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே தர்மகர்த்தா கவனிக்கணும். விழாவுக்கு மட்டும் போய் மாலை மரியாதை பெறுவது கிடையாது. வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன தேவை அப்படின்னு கவனித்து சரியான முறையில் நிறைவேற்றுவது தான் குடும்பத் தலைவருடைய கடமை. அதே போலதான் இந்த விஷயங்களும் சொல்லப்படுது. இன்னும் சிவனுடைய அபிஷேகத்தை பற்றி நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான வீடியோ காட்சியும், அபிஷேகம் எப்படியெல்லாம் சரியான முறையில் செய்யணும், அபிஷேக பொருட்கள் எப்படி பயன்படுத்தும், இதனால் என்ன நன்மை அப்படின்றது தெரிஞ்சிருப்போம். எந்த தகவலானது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.